அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் பேக் டு மோமிஸ் கிச்சன். கப்கேக் எவ்வளோ ஈஸியாக அடுப்பில் செய்கிறதுங்கிறத தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் பிளெண்டர் எடுத்திருக்கேன். ஒரு எக் எடுத்துக்கலாம். ஒயிட்டை மட்டும் நீங்கள் போட்டுக்கங்க. எல்லோவை தனியாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஒயிட்டை வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். முக்கால் கப் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் பாதி மட்டும் அதில் போட்டுக்கலாம். பாதி கொஞ்சம் லாஸ்ட்டாக போட்டுப்போம். இந்த டயத்தில் நம்ம பாக்கி இருக்க அந்த சுகரையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா அதை வந்து பீட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட இந்த பிளெண்டர் இல்லைண்டாக்கா நீங்கள் விஸ்கால் பண்ணுங்கள். அதுவும் நல்லாயிருக்கும், கேக்கு நல்லா வரும். அடித்தா நமக்கு நல்லா க்ரீம் மாதிரி வரும். அதுக்கப்புறம் அரை கப் ஆயில் ஊற்றுறேன். இதை அதில் ஊற்றி நல்லா பீட் பண்ணிக்கலாம். எக்கோட எல்லோவை தனியாக எடுத்து வச்சுருக்கோம்ல, இந்த டயத்தில் நம்ம எக்கோட எல்லோ போட்டுக்கலாம். போட்டு அதையும் நல்லா பீட் பண்ணிக்கங்க. முக்கால் கப்பு நம்ம சுகர் போட்டோம்ல, அதே சேம் தான் நம்ம முக்கால் கப்பு வந்து மைதா போடணும். ஒரு ஸ்பூன் கோகோ பவுடர் போடுறேன். பேக்கிங் பவுடர் அரை ஸ்பூன். இதை நல்லா சலிச்சிக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூனு நான் வந்து பால் ஊற்ற போகிறேன். இப்போ வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சோண்டு அதில் ஊற்றிக்கலாம். இப்போ கேக்கோட மிக்சர் வந்து இந்த அளவுக்கு இருக்கணும். இப்படி இருந்தால் தான் நல்லா கேக்கு நல்லா சாஃப்டாக வரும். கப் கேக் ட்ரே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கப் கேக் ட்ரேயில் வந்து பாதி மட்டும் ஊற்றிக்கலாம். பாதி பாதியாக ஊற்றுங்க. அது நல்லா பேக் ஆச்சுன்னா நல்லா வந்து உப்பி வந்துடும். அதனால் பாதி மட்டும் ஊற்றுங்க, ஃபுல்லாக ஊற்ற வேண்டாம். இப்போ எல்லாம் ஊற்றி ரெடி ஆகிடுச்சு. நான் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன், அது உள்ளே ஒரு ஸ்டாண்டு இருக்குது. நான் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் 10 மினிட்ஸு. இந்த கப் கேக்கு மிக்சர் அது உள்ளே வச்சிடலாம். வச்சு கரெக்டாக 30 மினிட்ஸ் அது அப்படியே இருக்கட்டும். ஒரு மூடி போட்டு கவர் பண்ணி வச்சுருங்க. இப்போது க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு செக் பண்ணி பாருங்கள். அது ஒட்டாமல் வந்துருச்சுனாக்கா நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வெளியில் எடுத்துட்றேன். வாவ், சூப்பராக வந்திருக்குது, செம்மையாக இருக்குது. நம்ம ஓவனில் தான் பண்ணணும்னு இல்லை, நம்ம அடுப்புலேயும் பண்ணலாம். அடுப்பில் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் கப் கேக்கும் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். பார்க்கும்போதே நல்லா சாஃப்டாக இருக்குது. வாவ், சான்ஸே இல்லை, நல்லா வந்திருக்கு கேக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்டுன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாருங்கள். ஓகே, பாய். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல்